திருப்பாவை தமிழ் மனம் சாற்று முறை பாசுரம். யார் திருவாராதனம் பண்ணாலும் எந்த கோவில்ல திருவாராதனம் பண்ணாலும் பெரியார்வாரில் ஆரம்பித்து ஆண்டாறு தலை கட்ட வேண்டும். திருப்பொருளாண்டு ஆரம்பித்து சித்திரம்பங்கம் பாதத்தோடு தொலை கட்ட வேண்டும். இது என்ன காரணம் தெரியுமா? 4000 நமக்கு தெரியுமோ தெரியாதோ, திருப்பல்லாண்டு திருப்பாவை இவை இரண்டும் தெரிந்தால் இவை இரண்டோடு திருவாராதனம் பண்ணும் பொழுது எம்பெருமான் மகிழ்ந்து விடுகிறான். இதற்கு காரணம் பரம்பொருள் அவனே என்று நிர்தாரணம் பண்ணி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியவர் திருவாரூர். எம்பெருமானிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதை மிக மிக தீவிரமாக சொன்னவர்கள் ஆண்டார். திருவாரூர் முடிவில் எம்பெருமான என்ன பிரார்த்திக்கிறான் அப்படிங்கறத தெளிவாக சொன்னவர்கள். ஆகவே இந்த இரண்டும் முக்கியம். மகான்கள் எல்லாம் ஒவ்வொரு வரியை அமைத்துக் கொண்டு ஒரு நாள் உபன்யாசம் பண்ணுவார்கள். சிற்றஞ்சிறுகாலை தந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியேல் ஓற்றும் பொருள் கயராய் பெற்றமைத்து உண்ணும் குளத்தில் பிறந்து குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது. எற்றை பறை கொள்ளான் கோலிந்தாம் எற்றைக்கும் ஏழு பிறவிற்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவோம். உனக்கே நாம் ஆச்சைவோம் மற்ற நம் காமங்கள் மற்றையிலோர் எம்பாவாய். பண்டை தமிழ் இலக்கியங்களில் காலத்தை 6 வகையாக பிரித்தார்கள். காலை, நண்பகல், மாலை, முன் மாலை, இரவு, பின் மாலை. இந்த பின் மாலை பொழுது அப்படிங்கிறது தான் நமக்கே உரித்தான கொச்சையில பின்மாலை பின்மாலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். பின் மாலை பொழுது நாங்கள் பின் மாலை பொழுதில் வந்திருக்கிறோம். காலை காலத்தில் திருகாலே அதே மாதத்துக்கு முன்ன சிற்றம் திருகாலே பின் மாலை காலத்தில் இது ஒரு பொருள். காலை காலம் பருவம், பருவத்திலே வந்திருக்கிறோம், சிறு பருவத்திலே வந்திருக்கிறோம், சிற்றஞ்சிறு பருவத்திலே வந்திருக்கிறோம். ஏற்கனவே அடியன் சொன்னது போல 6 வயது முதல் 15 வயது வரை இருக்கின்ற குழந்தைகள்தான் இதில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். அந்த வயதுக்கு ஏற்ப விழி அமைவதை திருப்பாவையிலே பார்க்கலாம். குழந்தையா இருந்தபோது பிள்ளா என்று சொன்னவர்கள், அடுத்து பெய்ப்பெண்ணே என்று சொன்னவர்கள், 8வது வயதிலே கொழுக முடியா என்று சொன்னவர்கள், படிப்படியாக விழியிலே வேறுபாட்டை காட்டி வந்தவர்கள் நங்காய் இருந்திராய் நங்கை என்று விழிக்கிறார்கள். வயது வித்தியாசத்தை தெளிவுபடுத்துவதற்காக விழிகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. சித்தம் சிறுகாடு. 2வது உள்ளர்த்தம், துளசி பூமியிலிருந்து கிளம்பும் பொழுதே வாசனையோடு வரும். அதுபோல இந்த பகவத் பக்தி என்பது எங்களுக்கு இளமையிலேயே ரத்தத்திலே ஊறிப்போன ஒன்று. சிற்றம் சிறுகாரே உன்னை வந்து இந்த வந்ததே அர்த்தம் அணியாகும். கோயிலுக்கு வந்து சன்னதிக்கு வந்து உன் அருகிலும் வந்து அப்படிங்கிறதா. சம்சாரத்திலே இருக்கின்ற நாங்கள் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு
உன்னை சேமிப்பதற்கு வருவதற்கு நாங்கள் படுகின்ற பாடு இருக்கிறதே அப்பப்பா சொல்ல முடியாது. சுவாமி பெருமாள் சேவிக்கணும்னு கிளம்புவார். அப்போ பேரை வந்து காலை கட்டிக்குவான் தாத்தா. உடனே பேரத்தை கீழே வச்சுருவார், பெருமாளை மறந்துடுவார். உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூட நமக்கு தடையாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் மீறி நாங்கள் ஒரு சன்னதிக்கு வருகிறோம். ஒரு லௌகீகன் எம்பெருமானை சேவிப்பதற்கு எத்தனை சிரமப்படுகிறான், சேவிக்க கூடாது என்பது எண்ணம் அல்ல. சேவிப்பதற்கு தடையாயிருக்கின்ற பந்தங்கள் என்னப்பனே, அத்தனை பந்தங்களையும் மீறி வந்து தடைகளை எல்லாம் மீறி வந்திருக்கிறோம். உன்னை ஏன் வந்தோம் தெரியுமா, நீ யார் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒப்பற்றவன் நீ, உலகிலே இருக்கின்ற எல்லோருக்கும் எல்லாவற்றையும் அளிப்பதிலே உனக்கு நிகர், நீ ஒருவன் தான். இப்படிப்பட்ட உன்னை வைத்துக் கொண்டு ஒரு சன்னதிக்கு வர முடியாமல் எது எதுவோ எங்களை தடுக்கிறதே என்று நினைத்தோம், அவைகளை எல்லாம் மீறி இப்பொழுது உன்னை உன் சன்னதிக்கு வந்து சேவித்து அப்பாடா என்று எங்களுடைய மனதினாலே வாக்கினாலே செயலினாலே உன்னை சேவிக்கிறோம். என் அப்பனே, உன்னை நான் மறக்கவில்லை, உன்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன், சந்தானம் என்னை விடவில்லை, எனவே நான் வர முடியவில்லை என்ற மனத்தினால் எம்பெருமானே எனக்கு உன் திருநாமத்தை வாயாக பாட வேண்டும் என்ற எண்ணம் வெட்கப்படுகிறேன். காரணம் தெரியுமா, அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்றுதான் பயப்படுகிறேனே தவிர, கோவிந்தா ராமா என்று வாய்விட்டு சொல்லுவதற்கு கூட எனக்கு இடமில்லை. ஒருவேளை நான் என்னை மறந்து ராமா கோவிந்தா என்று கதறினால் என்னை பைத்தியக்காரன் என்று விடுகிறார்கள். என்னது, வாக்கினாலும் உங்களை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். செயல்கள், காலையிலிருந்து மாலையில் வரையில் குழந்தைகளுக்காக தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் எது எல்லாம் உண்மையான உறவு இல்லையோ அவைகளை எல்லாம் உறவு என்று கொண்டு நோயே பட்டு உடல் வழி உள்ள வழி இத்தனையும் பட்டிருக்கிறோம். சந்தாரத்தில் எவ்வளவு சிரமப்படுறோம். ஏத்தன் மத்தியே உன்னை மனம் வாக்கு செயல்களால் புத்தத்தை கொண்டு வருகிறோம், கை கூப்புகிறோம், பிரதட்சிணம் பண்ணுகிறோம், உடன்களை பெற்ற பலன் இருக்கிறதை அதை முழுமையாக அனுபவிக்கிறோம். சேவித்து உன் பொற்றா மலையடியே உன்னுடைய திருவடி தாமரை அது பொன் நிகர்த்தது, காலமெல்லாம் ஒளி வீசக்கூடியது. தாமரை பொன்னாலானால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. மிக மென்மையும் இருக்கிறது, வன்மையும் இருக்கிறது. வன்மையும் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்பா, உன் திருவடி நீல மேனியனான உன் திருவடி ஏன் செம்மையாயிருக்கிறது, எங்களுக்கு நாங்களே கேட்டுக்கொண்டோம். செம்மையுடைய கரங்களினால் பிராட்டி உனது திருவடிகளை தடவி கொடுத்ததனால் சிறப்பாகிவிட்டதோ? இல்லை, எங்களை காண வேண்டும் என்பதற்காக வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்தாயே அதனால் சிறந்து விட்டதோ? இல்லை, இங்கே அர்ச்சையிலே எழுந்தருளி உற்சவம் கண்டிருக்கிறாயே, கல்லிலும் உள்ளிலும் எங்களுக்காக நடந்து வருகின்றாயே அதனால் சிறந்ததோ? அதை எதனால் சிறந்ததோ எங்களுக்கு தெரியாது. உன் பொற்றா மறை அதனுடைய கீழ் போற்றும் உன்னுடைய பொற்றாமரையை வணங்கி உன்னை வணங்கி உன்னை போற்றி நாங்கள் உரைக்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே அதை நீ கேட்டருட வேண்டும். கீழ்ப்பாசனங்களிலே பறை பறை என்று சொல்லிக் கொண்டு வந்தோம் அல்லவா,
அந்த பறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை இப்பொழுது நான் சொல்லப் போகிறேன். எல்லா உபன்யாசகரும் பறை பறை என்று எதை சொன்னார்கள்? பறை என்ற சொல்லுக்கு சரியான பொருளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டாள் ஒருத்திதான் சொல்ல முடியுமே தவிர மற்றவர்கள் சொல்ல முடியாது. அதுதான் அழகான வார்த்தையை போடுற போற்றும் பொருள் தேடாய். என்னமோ பறை அதே சங்கர் வேணும் சக்கரை வேணும் அது வேணும் இது கேட்டதென்று கேடாப்பா அதெல்லாம் இல்லை. போற்றும் பறை தேடாய். நாங்கள் சொல்லுவது என்னவென்று நீ திருச்செய்தி காத்தி அருள வேண்டும். நீயாகவே விரும்பி இங்கு வந்திருக்கிறாய். சுத்தப்பா தபம் செய்தான், காஷ்யப தபம் செய்தார், சகரதன் வேலி செய்தான், நாங்கள் என்ன செய்தோம்? சற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து எங்களுக்கு என்ன தெரியும்? பசு கூட்டம் தான் தெரியும். பசு கூட்டங்களை மேய்ப்போம், அதனால வீகிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஜீவனம் இருக்கிறதே கால்நடை ஜீவனம் ரெண்டு அர்த்தம் இருக்கு. கால்நடையின மாட்டுக்கு பேரு கால்நடை ஜீவனம். எங்களுக்கு நிலைய ஒரு இடம் கிடையாது, நாங்கள் போட்டு போயிட்டே இருப்போம். அது முன்னாலேயே இடம் பெயர்வது எங்களுக்கு சகஜம். எனவே இந்த வம்சத்திலே வந்து நீ பிறந்திருக்கிறாய். நாங்கள் தமம் செய்யவில்லை, நாங்கள் யாகம் செய்யவில்லை, இருந்தாலும் கூட எளியவர்களாகிய எங்களோடு பழக வேண்டும் என்பதற்காகவே என் அப்பனை நீ சற்றம் நைத்து உண்ணும் குலத்தில் இந்த வம்சத்திலே பிறந்திருக்கிறாய். அப்படி பிறந்து நீயாகவே பிறந்து இந்த மண்ணிலே வந்து ஆயர்பாளையில வந்து எங்களோடு கலந்து பழகிவிட்ட பிறகு குற்றேவர் நாங்கள் செய்கின்ற சிறிய சிறிய தொண்டுகளை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியாது. தொண்டு செய்வதற்கு மிகப்பெரியவர்கள் இருக்கிறார்கள், அனந்த விஸ்வசேனாதிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் தொண்டு செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற தொண்டு பெரிய தொண்டு, கருத்மான் பண்ணுகின்ற தொண்டு, விஸ்வசேன பண்ணுகின்ற தொண்டு, அனந்தாழ்வாராகிய ஆந்திரேகன் பண்ணுகின்ற தொண்டு, வைதாட்சி பண்ணுகின்ற தொண்டு, இதெல்லாம் பெரிய ஏவர்கள். எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதவைகள். ஆனால் நாங்கள் சிறு சிறு ஏவர்கள் நம் சன்னதிக்கு வரும்போது திருச்சி உழாய் கொண்டு வருவோம், நம் சன்னதிக்கு வரும்போது சந்தனம் கொண்டு வருவோம், உன் சன்னதிக்கு வரும்போது உனக்கு தேவையான பால் கொண்டு வருவோம். இப்படி சிறு சிறு சின்ன சின்ன ஏவர்கள், மிகப்பெரிய ஏவர்கள் செய்வதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் இந்த ஏவர்களை செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய விரும்புகிறோம். கொள்ளாமல் போகாது, நீ ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியாது, ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய வாயினாலேயே நீ அகப்பட்டுக் கொண்டவன். பகவத்கீதையில என்ன அருளினாய்? பலம் வா துவயம் வா பக்தியா பிரேட்சதி. பலமோ தீர்த்தமோ எவன் ஒருவன் பக்தியோடு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறானோ. ஒரு பெரிய சுவாமி திருமலைக்கு எழுந்தருளினார். மார்கழி மாசம் திருமஞ்சனம் நடக்கிறது. இவர் உடம்பு செலுக்கிறார். என்ன சுவாமின்னு கேட்டார். என் அப்பா எனக்கு உடம்பு குளிராவா? அவனுக்கு வெந்நீர் இருந்தா சௌகரியமா இருக்கும் இல்லையா என்று. அதான் பக்தி. அவனுக்கு என்ன வந்து விட போகிறானோ என்று அஞ்சு வந்துதான் பக்தி. எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பது பக்தி அல்ல. அவனுக்கு நான் என்ன பண்ண வேண்டும்? எம்பெருமானை குழந்தையாக பாவித்து பெரியாழ்வார் அனுபவித்தார் அல்லவா. காரணம் என்ன தெரியுமா? குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று நாம் கேட்போமே தவிர குழந்தையிடமிருந்து நாம் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. அவனை ஒரு குழந்தையாக மென்மையானவனாக கருதி
பக்தியோடு ஒரே ஒரு நித்தீர்த்தம் அதை எடுத்து என் அப்பனுக்கு சாப்பிட்டா அவன் ஏற்றுக் கொடுக்கிறான். இது அவன் சொன்னது. எனவே எம்பெருமானே கண்ணா, எங்களால் முடிந்ததை செய்வோம். எங்களிடத்திலே இருக்கின்ற பாலை பக்தியோடு கொடுப்போம். எங்களிடத்திலே இருக்கின்ற தயிரை பக்தியோடு கொடுப்போம். எங்களிடத்திலே இருக்கின்ற வெண்ணையை பக்தியோடு கொடுப்போம். இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எம்பெருமான் பார்த்தான், நான் வெண்ணை ஏற்றுகளின் நோக்கமே உங்கள் மனதிலே இருக்கின்ற பக்தியை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வெண்ணையிலும் மென்மையான மனம் கொண்ட உங்களுடைய பக்தி இருக்கிறது அல்லவா? என்னை ஆயர்பாடையிலே கட்டி போட்டு இருக்கிறது. அவன் நினைக்கிறான், இவன் நினைக்கிறான், அப்பதே சொல்லாமல் போகாது. வெற்றி பகல்கொள்ளுவான் என்று கீழ்பாசனத்தில் சங்கங்கள் வேண்டும், வேதிகை வேண்டும், இவையெல்லாம் கேட்டோம் அல்லவா? உலக மக்களுக்காக இந்த பறை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இவற்றையெல்லாம் விரும்பவில்லை. இவற்றையெல்லாம் நீயாகவே கொடுக்க போகிறாய். கொடுக்கும் வல்லமை பெற்றவன் நீ. நீ கொடுக்கும் வல்லமை பெற்றவனாக இருக்கும்போது இவைகளை கேட்பாரு. நாங்கள் என்ன கவி தெரியுமா ஏற்றைக்கும்? இந்த பிறவி மட்டுமல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் சரி, நான் ஒரு வைஷ்ணவனாக இருக்க வேண்டும், நான் ஒரு திருமால் அடையவனாக இருக்க வேண்டும், பசுவாக இருந்தாலும் திருமால் அடையவன் வீட்டு பசுவாக இருக்க வேண்டும், நான் யானையாக இருந்தாலும் திருக்கோயிலே யானையாக இருக்க வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் நான் நாயா இருந்தாலும் கோயிலே அடைகின்ற நாயாக இருக்க வேண்டும். விரும்புகிறே உனக்கும் எனக்கும் இருக்கின்ற சம்பந்தம் விட்டுவிடக் கூடாதடா. இந்த சம்பந்தம் நிலைத்து நிற்க வேண்டும். தந்தையாயிருப்பவன் நீ, மகனாயிருப்பவன் நான், காப்பவன் நீ, காக்கப்படும் பொருள் நான். எனவே நீ தான் ஆணையிட வேண்டும், நான் செய்ய வேண்டும். எனவே இந்த இப்பிணைப்பு இருக்கிறது, அது நான் எங்கு வேண்டுமானாலும் பிறந்து விட்டு போகிறேன், எந்த ஜாதியில் வேண்டுமானாலும் பிறந்து விட்டு போகிறேன், எந்த செயலை செய்தவனாகவும் இருந்து விட்டு போகிறேன். ஒன்று மட்டும் நிச்சயமடா, அது என்ன தெரியுமா? நான் எங்கு இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எந்த உருவில் இருந்தாலும் உனக்கு கைகரியம் பண்ண வேண்டும். அது ஒன்றுதான் எங்களாக எத்தை பறை கொள்வானன்று அப்பனே, இத்தனை நாள் பறை பறை என்று சொன்னேனே, அதனுடைய உண்மை பொருளை காண். அந்த உண்மை பொருள் என்ன தெரியுமா? ஏழு பிறவிக்கும் பொந்தன்னோடு துறையாகும். நீதான் எங்களுக்கு பந்து. தாய் நீ, தந்தை நீ, உற்ற நண்பன் நீ, என் நன்மையை விரும்புகின்றவன் நீ. உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் பற்றாக கொள்ள மாட்டோம். உந்தன்னோடு ஒற்றுமே ஆவோம். அப்படே வரதா, நான் எத்தனை சிரமப்பட்டாலும் உனக்கு வேண்டியவனாக இருக்க வேண்டும், உன் புகழை பாடுபவனாக இருக்க வேண்டும். உந்தன்னோடு ஒற்றுமே ஆவோம், உனக்கே நாம் செய்வோம். பாரதி நிமிர்ந்து பாடினான், பாரினில் எவருக்கும் என்னை அடிமை செய்யும், பறி போனவனுக்கே அறிமை செய்து வாழும். கேவலம் வயிற்று பிழைப்பிற்காக மற்றவர்களை வணங்கி வாழ்கின்ற வாழ்க்கை வம்மின் புலவீர்கள். வாழுங்கள், எத்தனை நாட்களுக்கு போகும்? இல்லாதது எல்லாம் சொல்லி ஒருவனை புகழ் வாழ்கொண்டு மானிடம் பாட வல்லையன் அல்லேன். கேவலம் மனிதர்களை பாடுவை அதனால் தெரிகின்றதனால் தன்யான மன்னியாமலே. அருவாளர்கள் சொன்னான், அத்தாரியர் சொன்னான், அந்தாள் சொன்னான், எல்லாரும் சொன்னான். வாசிக்கிட்டே அதாக மட்டும்தான் இருக்கணும் தோன்றது. வாசிச்சு முடிஞ்சு எழுந்து அந்த ஆசனத்தை விட்டு போன உடனே எல்லாம் உப்பு கரைகிற மாதிரி நீர்ல கரைஞ்சு போயிடுது. என்னைய வாழ்க்கை உந்தன்னோடு ஒற்றுமையாகும், உடச்சே நாம் ஆட்சி செய்வோம். இவரு காரியம் பண்றியா அப்படின்னா என்னன்னா,
இந்த கிராமங்கள்ல நீர் கட்டின்னு ஒன்று இருப்போம், ஏரியில் ஜலம் இருந்ததுன்னா அந்த வயல்களுக்கு திருப்பி விடுறதற்கான அவனுக்கு நீர் கட்டின்னு பேர். அவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, எந்த நிலத்துக்கு நீர் வேணுமோ அந்த நிலத்துக்கு நீரை திருப்பணும், அந்த நிலம் நீர்மையுடனே அடுத்த நிலத்துக்கு. என்ன பண்ற, ஒரு நீர்க்கட்டியாக இருந்து எங்கெங்கோ போகின்ற தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்கோ அலைகின்ற மனம் இருக்கு பாரு. ஆசை மனிதனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆசை. ஆசைங்கிற சொல் எதுலேருந்து வந்தது தெரியுமா? ஆசா என்றால் திசைன்னு அர்த்தம். கிழக்கேன்னு சொன்னேன்னா எது கிழக்கு பார்த்தா தெரியலையே, போக 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 போயிட்டே இருக்கும். எல்லை இல்லாமல் சொல்லி இந்த காரணத்தினாலே அதுக்கு ஆசைன்னு கிழக்கு. திசைக்கு எல்லை கிடையாது, நம்ம ஆசைக்கும் எல்லை கிடையாது. அழகான ஒரு தவறு பாடல், ஒன்பது நாடி கொடுப்பது நான்கு முழம் என்பது கோடி நினைந்து எண்ணுவான. எத்தனையோ நினைக்கிறோம், மற்ற இன்னும் காமங்கள் மாற்று என்னால முடியலடா, இந்த பாசங்களிலிருந்து விடுபடுவதற்கு என்னால முடியல, நீதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தம் பாசம் இவைகளிலிருந்து என்னை பிரிக்க வேண்டும், மற்ற இன்னும் காமங்கள் மாற்று. நாச்சியாருடைய எண்ணம் உலகியல் வாழ்க்கையில் மற்ற ஆசைகளை சற்று திசை திருப்பி எம்பெருமானுடைய திருவடியிலே மனதை செலுத்தி பக்தியோடு அவனுக்கு நம்மால் என்ற கைங்கரியத்தை செய்ய வேண்டும். அவனுக்கும் நமக்கும் இருக்கும் பிணைப்பு எத்தனை ஜென்மங்களிலும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சாற்று முறையிலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியார்கள் உள்ளம்.